விசுவாசிக்கிறவன் மூலமாக இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எதனால வந்து அவன் மூலம் ஆசீர்வதிக்கிறான், அவன் விசுவாசம் இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஆள் ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்னா, அவர் வந்து ஆசீர்வாதம் ஆயிடுவாருன்னு நீங்க மனசுல விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க அவங்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க. கோத்திரம், ஆமே, நம்ம கோத்திரம் என்ன கோத்திரம், there is a special blessing behind it. ஆமே, வாயிலிருந்து என்ன வருமா, பாலும் தேனும் தான் உதடுகள் இருந்து ஒழுகிறது என்று உன்னத பாட்டு சொல்கிறது. ஸோ நாட் ஓன்லி த வேர்ட் ஆஃப் காட், அது தேன், பாலும் வரணும். பால் என்னது, துதி, கர்த்தரை துதிக்கிற துதி. ஆக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு விசுவாசிக்கும் போது மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது அதுக்கு அர்த்தமே வேற, அதுக்கு அர்த்தம் என்னன்னா மற்றவர்களுக்கு விசுவாசிக்கும் போது. ஆமா, ஜெபிக்கும் போது அப்படின்ற அர்த்தம் விசுவாசிக்கும் போது. என்னன்னா ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்குள்ளே, விசுவாசியாகிய ஆபிரகாம். The one who believes, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மூலமாக குடும்பமும் உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, உங்கள் மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா எதன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுமா, நீங்கள் அவங்களுக்காக விசுவாசிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு, அவங்களுக்காக ஜெபிக்கிறத சொல்லலை. நீங்கள் ஜெபிக்கிறீங்களாம் ஜெபிக்காமல் இருக்கலாம் அதை பேசலை. ஜெபிச்சுட்டு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஆசிரியர் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், விசுவாசிக்கிறவன் மூலமாக இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். எதனால் வந்து அவன் மூலமாக ஆசீர்வதிக்கிறனா, அவன்ட்டு விசுவாசம் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஆள் ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்னா, அவர் வந்து ஆசீர்வாதம் ஆயிடுவார்னு நீங்கள் மனசில் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க அவங்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனசு கஷ்டமாயிருச்சுன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்களே, ஊழியக்காரர் மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அவங்க லைஃப்ல எடுத்து வைக்கிறலாம் ஒரு மாதிரி அப்படி பண்ணலாம் சொல்றாங்களே, அப்ப இந்த மனசுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க மனசுல இருந்து ஒருத்தர் வந்து அவர் நல்லா இருப்பாரு, அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த விசுவாசத்தின் வழியாகத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், விசுவாசிக்கிறவன் மூலமாக. அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் விசுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிச்சேன்னா நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் எங்கள் சபை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்மளே பெர்வெர்டட் மைண்டாக இருக்க கூடாது. விசுவாசத்துக்கு எதிர்மறையான எண்ணம் பெர்வெர்டட் மைண்டு, அதான் சொல்கிறாரு. மாறுபாடுள்ள சந்தி, மாறுபாடுன்னு என்ன, மாற்றி மாற்றி யோசிக்கிறது, இதனால ஓகே கர்த்தர் அதனால அப்படி போகிறது கிடையாது. நான் நல்லா தான் இருப்பேன், எனக்கு இன்னும் ரூட்டே கிடையாது, எனக்கு ஒரே ரூட்டு அது ராஜபாதை. ஐயா தட்டுங்க ஒரு ராமேன், அதில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. என் சபை நன்றாக இருக்கும், நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் 1000 மடங்கு ஆமென் பெருகும்படி தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடி எங்களை ஆசீர். ஆமென்.